இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் உடன் வாழும்
என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன். சக்கரம் தாங்குமே, வாழ்வின் விடைதான் சொந்தம். இறந்தாலும் இரவாது நிலையான பந்தம், உனதாற்றல் நான் கேட்கிறேன், உனதாற்றல் நான் கேட்கிறேன். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 14, இறைச்சொற்றொடர்கள் 25-33 வரையிலானவைகள். அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராக இருக்க முடியாது. தம் சிலுவை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராக இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படி உங்களுள் தம் உடைமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, இணையதள நண்பர்களே, சீடத்துவத்தின் சவால்கள் அது இல்லற வாசிகளோ துறவர வாசிகளோ யாராக இருந்தாலும் சரிதான், இயேசுனுடைய சீடனாக சீடத்தியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த சவால்களை சந்திக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவோட ஒரு ஆதங்கம். ஏதோ மாப்பிள்ளையும் பெண்டாட்டியையும் பிள்ளைகளையும் அப்பனையும் மாமியாரையும் மாமனாரெல்லாம் விட்டுட்டு வறுத்துட்டு போங்க எங்கிறதல்ல அவருடைய ஆதங்கம். ஆனால் சில சவால்களை சந்திக்கும் போது ஒரு சோதனை வரும், தெரியாமலே இதில் வந்துட்டோம், தெரியாமலே இதை செய்துட்டோம் அப்படின்னு தோணும். அந்த சவால்களை சந்திப்பதற்குத்தான் இயேசுனுடைய ஆதங்கம். வெளியே எல்லாரையும் வெறுத்துட்டு போகணும் அல்லது இவங்களுக்கு மேலே இவங்க, இவங்களுக்கு கீழே இவங்க என்ற ஒரு பாணியிலே நம்முடைய பணியை கொண்டு போக வேண்டாம் என்பதுதான் இயேசுனுடைய ஆதங்கமாக இருக்கும். இன்றைய நற்செய்தியில் கோபுரங்கு என்று இயேசு சொல்வது திராட்சை தோட்டத்தில் பாதுகாப்பிற்காக அமைக்கப்படுகிற கோபுரமாக இருக்கலாம். பொதுவாக பாலஸ்தீன பகுதிகளிலே திராட்சை தோட்டத்தை பாதுகாப்பதற்காக உயர்ந்த கோபுரங்களை அமைப்பர். அந்த கோபுரம் தங்குமிடமாகவும்
திருடர்களிடமிருந்து தோட்டத்தை பாதுகாப்பதற்கு வசதியாக அமைக்கப்பட்டிருக்கும். ஒரு கோபுரத்தை கட்டி முடிக்காமல் இடையில் விட்டு விடுவது ஒருவருக்கு அவமானத்தை தெரிவிக்கக்கூடியது. அதேபோல இயேசுவை பின்தொடர்ந்து விட்டு இடையில் செல்வது நமக்கு மிகப்பெரிய அவமானம், தேய்மானம் கூட. இயேசுவை பின்தொடர்வதற்கு முன்னால் நமது பலவீனங்கள் பலம் அவற்றை கருத்திலே கொண்டு நம்மை தயார் நிலை உட்படுத்தி அவரை பின்பற்ற வேண்டும். ஆனால் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்த பிறகு எக்காரணத்தை கொண்டும் அதனால் ஏற்படுகின்ற சவால்களை கண்டு பயந்து ஓடக்கூடாது. அதான் நடக்குது இப்போ. அது பங்கு பேரவையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ அல்லது குருக்களோ துறவரவாசிகளோ அல்லது தலைவர்களோ எதுக்கு இந்த வம்பு என்று ஒதுக்கி கொள்ளுகிற கூட்டங்களில் நிறைய பேர் பார்க்குறோம். ஏன்னா அதில் ஒரு உண்மை இருக்கிறது. ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை, உண்மைத்தனம் இல்லை, நேர்மைத்தனம் இல்லை, நிறைய பொய், கட்டுக்கட்டான பொய் பேசுகிறாங்க. இதில் போய் எது நம்ம சாதிக்கிறது என்று கூட ஒதுங்கிற கூட்டங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு. அது சாமியார்களும் உண்டு, சிஸ்டர்ஸ்களும் உண்டு, பொதுமக்களும் உண்டு, ஆயர்களும் உண்டு, திருத்தந்தைகளும் இருந்திருக்கலாம். இயேசு ஏன் தன்னை முழுமையாக பின்பற்ற நம்மை கேட்கிறார்? முழுவதுமாக இயேசுவை பின்பற்றுவது எளிதான காரியமா? சவால்களை எதிர்கொள்வது கடினமானதல்லவா? அப்படி இருக்கிற போது அது நம்மால் முடியக்கூடிய காரியமா என்றெல்லாம் நமக்குள்ளாக கேள்விகள் எழும். ஆனால் மனம் இருந்தால் போதும், இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் போதும், அவர் நம்மை வழிநடத்துவார் என்பது நாம் பெறக்கூடிய ஆறுதல் செய்தி. இயேசு நான் பின்பற்ற வேண்டும், பின்பற்றுவேன் என்ற உறுதி இருந்தால் போதும், அந்த உறுதி நம்மை வழிநடத்தும். நீச்சல் பழக வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர் தன்னால் நீந்த முடியும் என்று மனதளவில் உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு இசைஞனாக மாற வேண்டும் என்று சொன்னால் என்னால் முடியும், அதுக்கு முயற்சி எடுத்தால் அது நடத்தி காட்டுவேன் என்று சொன்னால் அது நடக்கும். அப்போதுதான் அவரால் முழுமையாக இசைக்கலைஞனாகவும் நீந்துகின்றவராகவும் முடியும். அதே போலத்தான் நமது சீடத்துவ வாழ்வு. நமது தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? அவரை என்னால் பின்பற்ற முடியும் என்ற உறுதி இருக்கிறதா? அப்படிப்பட்ட உறுதி இருக்கிற போது கடவுள் என்னை வழிநடத்துவார் என்கிற விசுவாசம் இருக்கிறதா? சிந்திக்க வேண்டும். இயேசுவை பின் சென்ற சீடர்கள் தங்கள் பெற்றோரையும் மனைவி பிள்ளைகளையும் சகோதர சகோதரிகளையும் விட்டுவிட்டு அவரை பின்சென்றார்கள் என்றால் அவ்வாறு கைவிடப்பட்ட குடும்பத்தின் நிலை என்ன வாயிற்று என்னும் கேள்வி கூட எழலாம். அந்த குடும்பத்தினர் துன்புற்றிருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. மகன் பெற்றோருக்கு உதவ வேண்டும் என்பதும் கணவன் மனைவிக்கு பிள்ளைகளுக்கும் தேவையான பொருட்கள் ஈட்டி கொடுக்க வேண்டும் என்பதும் அக்கால வழக்கம். குறிப்பாக பெண்கள் பொருளாதார நிலையில் தனித்து செயல்பட முடியாது. அந்த சூழல் தான் அங்கே இருந்தது. ஆக சீடர்கள் தம் குடும்பத்தை விட்டு இயேசுவை பின் சென்ற போது அந்த குடும்பத்தினர் பல துன்பங்களை சந்தித்திருப்பார்கள் என நாம் உறுதியாக கூறலாம். என்றாலும் இத்தகைய துன்பம் 2-3 ஆண்டுகளே நீடித்திருக்க முடியும். ஏனென்றால் இயேசுவின் சிலுவை சாவுக்கு பிறகு அவர் உயிர் பெற்றெடுத்ததும் சீடர்கள் தங்கள் குடும்பத்தினரோடு மீண்டும் உறவு ஏற்படுத்தி இருப்பார்கள் என தெரிகிறது. எடுத்துக்காட்டாக பவுல், மற்ற திருத்தூதரும் ஆண்டவருடைய சகோதரரும் கேபாவும் செய்வது போல நம்பிக்கை கொண்டுள்ள மனைவியரை எங்களோடு அழைத்து செல்ல எங்களுக்கு உரிமை இல்லையா என்று கேட்கிறார்கள். 1 கொரிந்தியர் 9:5. இதிலிருந்து கேபா என்ற பேதுரு மற்றும் சீடர்கள் தங்கள் குடும்பத்தினரோடு உறவாட தொடங்கினார்கள் என்பது தெரிய வருகிறது. எவ்வாறாயினும் இயேசுவை பின் செல்லுவோர் தம் சொந்த குடும்பம், சொத்து, ஏன் நமது உயிர் என பற்று கொண்டு வாழாமல் அனைத்தையும் கிறிஸ்துவின் பொருட்டு துறந்துவிடவும் தயாராக இருக்க வேண்டும் என்னும் இயேசுவின் போதனை இக்காலத்தில் நமக்கு ஒரு சவாலே. ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, பற்றற்ற உள்ளத்தோடு உம்மை பற்றிக்கொள்ள எங்களுக்கு அருள்தாரும். ஆமேன். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும்.
என்னை கரத்தாலே தொல்லைகளால் துயர் ஒற்றேன் தொடுமே என்னை கரத்தாலே
அழியாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தே. புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தே. நான் அகலாக என் நெஞ்சம் தந்தே. அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட, அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட, இனியனதான எல்லாமே உன் சொந்தமே. அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தே. ஒரு பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. தேவாவுன் நிலையன்பு எனில் தங்கிட, தேவாவுன் நிலையன்பு எனில் தங்கிட, இனி திசையெங்கும் உன் பாடல் நானாகுவேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். ஒரு வழியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அகலாக என் நெஞ்சம் தந்தே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கே
தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமேன்.